கம் போலீஸ் குரு யூடியூப் சேனல் உளவியல் மாதிரி தேர்வு 51 நேர்மாறல் எதிர்மாறல் க்வெஸ்சன் நம்பர் 1008 75 ஆண்கள் இணைந்து ஒரு ரயில் தண்டவாளம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். 75 ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரயில் தண்டவாளத்தை அமைக்கிற பணியில் ஈடுபடுறாங்க. 3 மாத கால அளவில் அவ்வேலையை முடிக்க திட்டமிட்டனர். 3 மாசம்னா எத்தனை நாட்கள், 90 நாட்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த வேலையை முடிச்சிடலாம், யாரை வச்சு, இந்த 75 பேரை வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க. நிர்வாக காரணங்களால 18 நாள்லேயே மேலும் சில ஆண்களை கொண்டு முழு வேலையும் முடிக்கப்பட்டது. 3 மாதம் திட்டமிட்டிருந்த வேலையை 18 நாளில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆண்களை சேர்த்து அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. எனில் கூடுதலாக எத்தனை ஆண்கள் சேர்க்கப்பட்டனர் அப்படின்றதான் க்வெஸ்சன், சரிங்களா? இதை நேர்மாறல் எதிர்மாறலில் போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக போட்டுடலாம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆட்கள் நாட்கள்னு எழுதிக்கோங்க. முதல்ல என்னது நமக்கு ஆட்கள், 75 ஆண்கள் சேர்ந்து 3 மாத கால அளவில், 3 மாத காலம்னா 90 நாட்கள், 1 மாதத்துக்கு 30 நாள்னு எடுத்துக்கோங்க. அப்போ 3 மாதத்துக்கு 90 நாள். இப்போ 90 நாள், 75 ஆண்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னா எத்தனை நாள் தேவைப்படுது, 90 நாள் தேவைப்படுது. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 18 நாள்லேயே வேலையை முடிச்சிடுறாங்க. அப்போ 18 நாள்லேயே முடித்தா எத்தனை ஆண்கள் தேவைப்படுவார்கள், அதாவது எத்தனை ஆட்கள். அப்போ இந்த ஆட்களை தான் என்ன பண்ண போகிறோம், 18 நாள்லேயே ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா எத்தனை ஆட்கள் தேவைப்படும், கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவைப்படும்ன்றது தான் க்வெஸ்சன். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்கள் 90லேருந்து 18 என்ன ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு, ரொம்பவே குறைஞ்சிருக்கு. 90 நாளைக்கு 75 ஆட்கள் தேவைன்னா 18 நாட்களுக்கு 75 விட என்ன ஆகும், அதிகமான ஆட்கள் தேவை. அப்போ நாட்கள் குறையும் பொழுது ஆட்கள் என்னாகும், கூடும், ஆட்கள் கூடும். கூடும் குறையும் வந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன் நான், எதிர்மாறல். எதிர்மாறல்னா என்ன பண்ணணும், நேர் பின்னத்தை யூஸ் பண்ணணும். அப்போ நாட்கள் குறைந்தால் ஆட்கள் கூடும், எதிர்மாறல். இப்போ நேர் பின்னம்னா 90/18 எடுத்துக்க போகிறோம், இன்ட்டு 75. இப்போ நம்ம இதை வந்து நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். இதை நம்ம 3 கேன்சல் பண்ணால் 6 3 18, இது 3 6 மீதி 1 5 3 15. திரும்ப இது 6 கேன்சல், 3 கேன்சல் பண்ணுங்கள், 2 தடவை 6, இங்கே எத்தனை தடவை வரும் நமக்கு, 3 3 9, 3 3 9 0. திரும்ப 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 15 தடவை. இப்போ 15 × 25 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது, 375 ஆட்கள். கூடுதலாக தேவைப்படும் ஆட்களை தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்மக்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க, 75 ஆண்கள் இருக்காங்க. இப்போ மொத்தமான ஆட்கள் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிட்டோம், மொத்தமான ஆட்கள் எவ்வளோ, 375 பேர். இப்போ 375 75 சப்ராக்ட் பண்ணுங்கள், சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 300. அந்த 300ங்கிறது தான் கூடுதலாக தேவைப்பட்ட ஆண்கள், சரிங்களா? அப்போ 300ங்கிறது தான் சரியான ஆன்சர். ஏன் நம்ம இங்கேயே முடிக்கலை அப்படின்னா, இது மொத்த ஆட்கள், மொத்த ஆட்கள்லேருந்து கூடுதலான ஆட்களை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ ஏற்கனவே நம்மக்கிட்ட 75 பேர் இருக்காங்க, சப்ராக்ட் பண்ணிட்டா 300ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். இது விட எங்கே இருக்குது பாருங்கள், 7 இருக்குது.